அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இன்னைக்கு ஏதாவது பிரீஃபிங் இருக்கா இல்ல டைரக்டா க்வெஸ்சன்லயே ஜம்ப் பண்ணிடுறோமா? ஐயா நமக்கு நேரடியாக க்வெஸ்சனுக்கே வரட்டும். ஸ்டார்டிங்லயே மீனாட்சிங்கிறவங்க ரெடியா இருக்காங்க. மீனாட்சி, உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கணும். ஹலோ. சொல்லுங்க. நான் வந்து டி நகர்ல இருந்து பேசுறேன் சார். ஐயாவை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னுடைய பணிவான வணக்கம் ஐயா. ரீசெண்டா தான் உங்களுடைய யூடியூப் மூலமா பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நான் வந்து ஒன்னொன்னா கடைபிடிக்கணும்னு வச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 30 வருஷமா ஒரு புத்திஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து நாம தினம் பிளஸ் சங்கத்திலயும் வேலை செய்யற மாதிரி உள்ள இது பண்ணிட்டு இருக்கேன் 30 வருஷமா. ஆனா ஒரு 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 பீரியடுக்கு மேல எனக்கு வந்து அதுல ரொம்ப என்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அது ஒரு வித்தியாசம். எங்க வீட்டுல இப்ப நாங்க வந்து இந்த பிராமின் ஃபேமிலிங்கிறதுனால அது இன்னொரு வித்தியாசமான ஃபெய்த், அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணதுன்னா அதனாலதான் எனக்கு எல்லாம் நல்லது நடக்குது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையா இருந்தது. அப்புறம் போக போக ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாமே அந்த காலம் வரும்போதுதான் சில விஷயங்கள் நடக்குதுங்கும் போது எனக்கே அது மேல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே அப்படிதான் நடக்கும். நம்மளுடைய நிறைய சான் பண்றதுனாலயோ இல்ல நிறைய அதுல போய் இன்வால்வ் பண்றதுனால எதுவும் வித்தியாசங்கள் வருது இல்லைங்கிற மாதிரி ஒரு மைண்டுக்கு ஒரு அடப்பு வந்துச்சு. பிளஸ் இந்த இப்ப நான் அந்த மாதிரி அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நான் வர்றதுனால மத்துள்ளவங்களுக்கு அதனால ஒரு ஒரு சலனம் வந்துடும். ஏன்னா இவ்வளவு வருஷம் இருந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தவங்களே ஏன் வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருவேன்னா அது ஒரு பயம் அந்த மாதிரி மைண்ட்ல இருக்கு. அப்புறம் எனக்கு பொதுவாவே கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு ஒரு கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு கண்ணுல தண்ணி வந்துருது. என்னால துணிஞ்சு ஒரு விஷயத்த சொல்ல முடிய மாட்டேங்குது. அதனால நான் சொல்ல வர கருத்துல நல்லது இருந்தா கூட அது போய் அவங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஒரு படபடப்பு எதுனாலன்னு தெரியல. நான் சொல்றத அவங்க ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படின்ற எண்ணம் முதல்ல வந்துருது. அதனால எனக்கு தொடர்ந்து பேச முடியாம போயிடுது. நல்ல கருத்துக்களை கூட நல்ல கரெக்டா சொல்லி எதுவும் பில்டு பண்ண முடியல. அது ஒரு காரணம். அப்புறம் வந்து எதனா ஒருத்தர் யாராவது சொல்லிட்டாங்க, எதனா ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னா அதை சொல்லி காமிக்கிறதுங்கிற ஒரு சுபாவம் என்கிட்ட இருக்கு. அதுல இருந்து நான் வெளியில வரணும். அதை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நான் அதுல இருந்து வெளியில வரும். அதை சொல்லி காமிச்சாதான் பத்தியா இப்படி பண்ணல அதனாலதான் இது நடந்தது அப்படின்னு அது மாதிரி சொன்னாதான் நான் என்னவோ கரெக்டா. அது ஒரு தப்பான விஷயம்தான். அதுல இருந்து எனக்கு வெளியில வர்றதுக்கு என்ன மாதிரி புரிதல் இருந்தா நான் அந்த சுபாவத்துல இருந்து வெளியில வருவேன் அப்படிங்கறது கேட்கணும் அப்படின்ட்டு. இன்னும் ஒன்னே ஒண்ணு வந்து நான் வேலை செய்யற இடத்துல ரெண்டு மேனேஜர்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. பிடிக்காதுன்னா சில மனஸ்தாபங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறிது சொல்லிக்க மாட்டான். ஆனா நான் வந்து ரெண்டு பேருக்குமே ரிப்போர்ட் பண்ணும் போது என்னால வந்து மனசு விட்டு ஃப்ரீயா வேலை செய்ய முடியறதில்ல. இவங்களுக்கு சொன்ன இவங்க கிட்டே ஏன் சொன்னீங்க அந்த மாதிரி வரக்கூடிய சிச்சுவேஷன்ல நான் எப்படி அந்த இத ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட. உங்களுடைய புக்ஸ் நிறைய படிக்கணும்ட்டு இருக்கு. நான் கண்டிப்பா உங்களுடைய இதை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மீட் பண்ண முடிஞ்சதுக்கும் இன்னைக்கு உங்களை நேர்ல பார்க்க முடிஞ்சதுக்கும் அவ்வளோ சரி. மொத்தத்துலமா நீங்க வந்து உங்களை ஃப்ரீயா விடுறதுக்கு கற்றுக்கிடுங்க. உங்களை ஃப்ரீயா விடுறதுன்னா மனசளவுல ஃப்ரீயா விடுறது. மனசளவுல ஃப்ரீயா விடுறதுன்னா மனசுல எதையாவது ஒண்ணு வரும், வந்தது எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுருங்க. புதுசா செய்யறதுங்கிறது நீங்க ஏதோ செய்யற வேலைகளுக்காக செய்யலாம். வேலைகளுக்காக இப்ப நீங்க ரெண்டு மேனேஜரா நீங்க டீல் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி பண்ணனா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க, செயல ஈடுபடுங்க. சைக்கலாஜிக்கலா உங்களை வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே நீங்க உங்களுக்கு வெற்றிகரமா செயல்பட்டாலும் சரி, தோல்வியா முடிஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு ரியாக்ஷன் நமக்கு மனசுல வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ரியாக்ஷன் வர்றது எல்லாத்தையும் நீங்க மனப்பூர்வமா ஏற்றுட்டு கீழே இறங்கி வச்சிருங்க. அதுல எதுவுமே குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. அது குற்றமா இருந்தா அதுவே தெரியும், இது தப்பு, இது அடுத்ததுல இப்படி மாத்திக்கிடலாம்ங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இது தோணுச்சு, முடிஞ்சதான் மாத்திக்கிடுங்க.
இல்லைன்னா முதல்ல மனசை மட்டும் கீழே இறக்கி வச்சிருங்க அவ்வளவுதான். ஏன்னா நீங்க ஏன்னா மனசு வந்து எப்பவும் புதுசு புதுசா வந்துட்டே தான் இருக்கும், அது ஸ்டாட்டிக்கா அப்படியே நிக்காது, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நம்ம இப்ப நீங்க வந்து ஒரு காரை ஓட்டிட்டு போறீங்க, கார்ல பின்னால உள்ளதெல்லாம் காட்டுறதுக்கு ரியர் கிளாஸ் ஒண்ணு இருக்கும். அந்த ரியர் கிளாஸ்ல உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா மட்டும்தான் பாக்கணும், மற்றபடி ரியர் கிளாஸ்ல இமேஜ் விழுந்துட்டே தான் இருக்கும். அந்த ரியர் கிளாஸோட இமேஜ் எல்லாம் நீங்க ரிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போது நீங்க ரிவர்ஸ்ல எடுக்கணும் அல்லது வேற யாராவது உங்களை ஓவர்டேக் பண்ற முயற்சி பண்றாங்கன்னா அந்த நேரத்துல ரியர் கிளாஸ் பார்த்து நீங்க என்ன பண்ணணும் பண்ணணும். அதுக்கு ரியர் கிளாஸோட இமேஜ் விழக்கூடாதுலாம் நினைக்க கூடாது, அது வந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி மனசுல வந்து ஏதாவது ரியாக்ஷன் மூமெண்ட் பை மூமெண்ட் வந்துட்டே தான் இருக்கும், நீங்க எதையுமே ரிலே பண்ணக்கூடாது, அது அப்படியே கீழே இறக்கி வச்சிருக்கோம். அது அது இப்படிதான் இருக்கும், அது அதனுடைய வேலையை பார்க்குதுங்கிற மாதிரி அதை சுதந்திரமா ஏற்றுக்கிடுங்க. உங்க கவனம் என்ன செய்யணுமோ அதுல மட்டும் இருக்கட்டும். இப்ப நீங்க காரை ஓட்டிட்டு போனீங்கன்னா கார் ஓட்டுறதான் கவனம் இருக்க முடியலையே, கிளாஸ்ல என்னெல்லாம் காட்டிக்கிட்டே இருக்குங்கிறத பாத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க செயல்ல ஈடுபடுங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை இது பண்ணுங்க, அதுக்கு உதவியா நீங்க மனசை கூட பயன்படுத்திக்கிடுங்க. மனசுல உள்ளதெல்லாம் வந்து மனசுல இப்படி இருக்கு அப்படி இருக்கேன்னு சொல்லி மனசுல ஏதாவது ரியாக்ஷன் வந்துட்டே தான் இருக்கும், நம்ம கவனம் இருக்கக்கூடாது. அது வந்ததுன்னு சொன்னா அதை மனப்பூர்வமா ஏற்று, மனசுல வர்றதெல்லாம் மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு அதை கீழே இறக்கி வச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. நம்ம அங்க இறக்கி வைக்காம போறதுலதான் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு. அதனால நம்ம ஏதோ நமக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுதுன்னு சொன்னா மனசுல எதையோ சுமந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம், எதையோ ஒண்ணு பிடிச்சுக்கிட்டோன்னு அர்த்தம். அதனால நீங்க வந்து மனசை வந்து அதை மட்டும் செக் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் நீங்க இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயா போயிட்டு இருக்கீங்களா, மனசுல உள்ளத பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்களா, அதை மட்டும் நீங்க செக் பண்ணிடுங்க. மனசுல எதுவும் பிடிச்சு வைக்கலன்னா ஓகே, நீங்க உங்க நல்லா தான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்கன்னு எடுத்துக்கிட்டுங்க. ஏதாவது சிக்கல் ஆச்சுன்னு சொன்னா மனசுலதான் எதையோ பிடிச்சு வச்சிருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க, புரிஞ்சுக்கிட்டு மனசை கீழே இறக்கி வைக்கிறதுக்கு பாருங்க. சரிங்க, ஓகே. இப்ப நான் அந்த ஒரு குருவும் இவ்வளவு நாள் வச்சுருந்தவரை நம்ம மாத்துறோமே அந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் வராம இருக்கணும். அது ஒரு அதாவது இப்ப நம்ம அவரை பின்பற்ற போறது இல்ல அப்படிங்கும் போது, ஐயோ நம்ம இவ்வளவு நாள் அவரு தானே நம்மளுக்கு இத்தனையும் சொல்லி கொடுத்தாரு, அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வராம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அது வந்து அதெல்லாம் வந்து அஸ்தியாரம். நம்ம வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு இதுல நீங்க பயிற்சி எடுத்து நீங்க வரலன்னா நம்ம கருத்தை கூட புரிஞ்சிட முடியாது. உதவி பண்ணது எந்த அளவுக்கு உதவியோ அதை எடுத்துக்கிடணும். நம்ம வந்து வீட்டை கட்டுறதுக்கு அஸ்தியாரம் போடுறோம்னு சொன்னா அஸ்தியாரத்துக்கு வசிக்க முடியாது. அஸ்தியாரம் தானே நம்ம எல்லாமே, நமக்கு நம்ம வீட்டையே தாங்கிட்டு இருக்கு, அதனால அஸ்தியாரத்துல போய் வசிப்பேன்னு வசிக்க முடியாது. அதனால அஸ்தியாரத்தை பயன்படுத்திக்கிடுங்க, நீங்க வசிக்கிற இடத்துல வசிங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபாலோ பண்றேன், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சுன்னா ஒரு குரூப் இருக்கு, அதுல நீங்க மெம்பரா இருக்கீங்களா? உங்களை அட்மிட் பண்றேன், கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடுங்க. ஆமா சார், நான் நேத்திக்கு தான் சேர்ந்திருக்கேன் அந்த குரூப்ல. நன்றி. கேள்வி பதில் நிகழ்ச்சி டெய்லி பாத்துட்டு இருக்கும் போது அவர்கிட்ட நேத்து கூப்பிட்டு பேசினேன். சார் வந்து இந்த குரூப்லயும் சேர்த்து இன்னைக்கு பேச சொன்னாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஐயா கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவருடைய டைரக்டா பேச முடியுது. ஸோ அந்த பிரவாகம் குரூப்பில் டெய்லி இந்த மெசேஜ் வரும், இது இந்த லிங்க்கு கிடைக்கும், நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ உங்களை வெயிட் பண்ணுறேன். நன்றி, நீங்கள் வந்தது. நன்றி சார். ஸோ ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புகிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மைதீன் வந்திருக்காங்க. மைதீன், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? பேசுங்க.
உங்க கேள்விப்பதெல்லாம் நிறைய யூடியூப்ல பார்த்தேன் சார், எல்லாமே தெளிவா இருக்கு. நான் இப்ப ஒரு வாரமா தான் உங்க வீடியோ எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னன்னா ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாருமே பிசிக்கல் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுக்கு தான். திருநெல்வேலி மாவட்டம் கைத்தறி நெசவுதான் எல்லாமே பண்ணுவாங்க. எங்க எனக்கு மூணு அண்ணன், மூணு அண்ணனும் டென்த் டுவெல்த் முடிச்சுட்டு அவங்க காலேஜ் சாரி கல்ஃபு கண்ட்ரிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. என்ன மட்டும்தான் படிக்க வச்சாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் வந்து நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு போகணும்னு சொல்லிட்டு படிச்சேன். ஓகேங்களா, இப்படி படிச்சுட்டு எல்லாம் பண்ணும்போது அவங்க எங்க அப்பா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் டுவெல்த் படிக்கிற நினைக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் இருந்தாங்க. அப்போ வரைக்கும் யாருக்கும் எந்த மன கவலை எதுவுமே இல்லை. பிசிக்கல் ஒர்க் அதிகமா இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல நான் காலேஜ் படிக்கும் போது எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. எல்லா மணிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. எங்க மூணு அண்ணன் சவுதியில வேலை பார்த்து ஓரளவு ஃபேமிலியை வந்து நல்லபடியா கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிசிக்கல் ஒர்க் எங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் போச்சு. அப்போ அவங்க எப்பவுமே சும்மாவே இருக்க நிலைமை ஏற்பட்டுது. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து காசு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா மன கவலை, தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத சண்டை, இதெல்லாம் சும்மா இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது. என் ஸ்கூல் டைத்துல வந்து அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியல. எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க, போவாங்க. கடைசி காலத்துல நான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு எல்லாம் போன பிறகு கூட எங்க அப்பா அம்மா கூட ஒரே ஃபீல் பண்ணாங்க, நான் வேலை பார்க்கும்போது இந்த அளவுக்கு கவலை இல்லப்பா, ஆனா பாரு இப்ப காசு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ சண்டை வருது, ஏதோ கூட்டம் வருது, ஏதோ மனசோட இருக்கும் போது இந்த பெரிய பிரச்சனையா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் புலம்பி இருக்காங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, நம்ம பிசிக்கல் ஒர்க் வேலை பார்க்கும் போது மைண்டு வேலை கம்மியாயிருது, கரெக்டுங்களா? மைண்டு வேலை தனியா தனிமையில இருக்கும்போது மைண்டு வேலை நிறைய வேலை பார்க்குற மாதிரி தோணுது. மைண்டுக்கு தான் பவர் கிடைக்கிற மாதிரி, அதுதான் நம்மளை வந்து நம்ம கூட ரொம்ப நேரம் டிராவல் பண்ற மாதிரி தோணுது. இப்ப நானே பாத்தீங்கன்னா ஐடில வேலை பாக்குறேன். எங்க வீட்டுல எல்லாருமே பிசிக்கல் ஒர்க் பண்ணாங்க, நான் மட்டும்தான் படிச்சு எப்பவுமே என்ன சும்மா தான் வச்சிருப்பாங்க. நீ எதுவும் பண்ணாத, நீ கடைசி வீட்டுல கடைசி பையன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. எந்த வேலையும் பார்க்க விட மாட்டாங்க. சரி, எனக்கே பாத்தீங்கன்னா அப்பப்போ இந்த மைண்டு டிஸ்டர்ப், தனிமை இருக்கு ரொம்ப அதிகமா எனக்கு கிடைச்சிது. தனிமைங்கிறது இப்ப என்ன சொல்ல வரேன்னா, தனிமையா இருக்கும் போது நம்ம மைண்டோட தான் அதிகமா இருக்கணும். அதை எடுத்துக்க கூடாது கீழே வையின்னு எப்படி முடியுங்கிற எனக்கு கொஸ்டின் சார். இப்போ ஐயா நான் கேக்குற கொஸ்டின் புரியுதுங்களா ஐயா? ரொம்ப நேரம் நான் மைண்டோட தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து தனிமையதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேலை இருக்கு, ஆபீஸ்ல போற கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வந்து மைண்ட் வேலைதான் டக்குன்னு வந்து உட்காந்துடும். எப்ப பார்த்தாலும் நம்ம மைண்டோட தான் டிராவல் பண்ற மாதிரியே இருக்கு. இந்த டயத்துல வந்து என்னுடைய தாட் எல்லாமே நான் ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்கா தாட் வருது, ஃபீலிங் வருது, மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, நான் லாங் டர்மா மைண்டோட டிராவல் பண்ணும் போது மைண்டை நான் எப்படி தனியா எடுத்து வைக்க முடியும், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இன்னொரு க்வெஸ்சன் எனக்கு என்ன க்வெஸ்சன்னா, இப்போ ஃபீலிங் சொல்றாங்க, தாட்டுன்னு சொல்றாங்க. ஃபீலிங் பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட சார்ந்தது இருக்கு, மனசோட சார்ந்தது இருக்கு. இப்போ உடம்போட சார்ந்தது பாத்தீங்கன்னா பசி ஒரு ஃபீலிங், ஓகேங்களா? பசி ஒரு ஃபீலிங்கிற மாதிரி இப்ப மனசோட சார்ந்த ஃபீலிங் பாத்தீங்கன்னா ஒரு கவலைப்படுறது, கோவப்படுறது, இதெல்லாம் மனசோட சேர்ந்தது. இப்போ நம்முடைய உடம்போட சேர்ந்த ஃபீலிங்க நான் எப்படி கண்ட்ரோல், இப்ப மைண்டோட நீங்க மைண்ட்ல சொல்லக்கூடிய ஃபீலிங் எல்லாம் தூக்கி போட்டுறேன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஆனா உடம்புல வர சில பசி மாதிரி சில ஃபீலிங் எல்லாம் இருக்கு, ஏஜ் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃபீலிங்க நான் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? மைண்ட் லெவல் உள்ள ஃபீலிங்கை வந்து நான் நீங்க சொன்ன மாதிரி தனியா எடுத்து வச்சிடலாம், அது அது போக்குல போட்டோம் அப்படின்னு சொல்லி த்ரோ விட்டலாம். நீங்க நான் டீனேஜ்ல இருக்கும் போது நிறைய இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் வந்துருக்கு, தேவையில்லாத ஃபீலிங். ஏன்னா தனியா இருக்கும் போது இந்த ஃபீலிங் எல்லாம் வரும். ஃபீலிங்னா ஆர்கன்ஸ் லெவல்னு வச்சுக்கோங்க, ஹார்மோன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். அதை விட்டு வெளியே வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பாடி லெவலில் வரக்கூடிய ஃபீலிங்க அந்த ஏஜ் வைஸ் நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? ரெண்டாவது க்வெஸ்சன் ஐயா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து நான் லாங் டைமா ஒன்னு கேட்டா தான் சரியா இருக்கும். இப்போ நீங்க மொத்தமா கேட்டு முடிச்சீங்கன்னா அது ஒரு ரெலெவன்ட்டா இல்லாம போயிடும். நீங்க முதல்ல ஓகே சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஐயா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அது முடிச்ச பிறகு அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தனா அடுத்து கேளுங்க, அப்படியே வாங்க. சரி சரி ஐயா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னயா, நான் லாங் டைமா ரொம்ப நேரம் என்னோட மைண்டோட நான் தனியா இருக்கும் போது அந்த மைண்டோட தாட் ஃபீலிங் நான் எப்படி மேனேஜ் பண்றது ஐயா? இதுதான் என்னோட க்வெஸ்சன் ஐயா. சரி, இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ முடிச்சிருக்கேன் ஐயா. பிஏயா?
எழுதுவீங்க எல்லா பேப்பரும் பாஸ் ஆயிருது. பாஸ் ஆன பிறகு அதுல நீங்க பரிட்சை எழுதுவீங்களா? எழுத மாட்டேங்க. எழுத மாட்டீங்க. ஆமா. அது மாதிரி என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய தாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க அது சம்பந்தமா டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னென்னலாம் மனசளவுல என்னெல்லாம் வருதோ என்னென்ன உணர்வுகள் வருதோ எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துடும். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா பாஸ் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். பாஸ் ஆயிட்டுன்னு சொன்னா உங்களோட பாஸ் ஆகி போயிடும். உங்களுக்கு செயலுக்கு வேணும்னா நீங்க ஏதோ மனசு பயன்படுத்திக்கலாம். சும்மா மனசு என்ன வேணாலும் சொல்லட்டும். அதுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்துருங்க. அவ்வளவு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் தானிட்டு எடுத்துக்கிடுங்க. அதுல குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. ஏன்னா வந்துட்டுது, வந்தது தப்பு கிடையாது. எல்லாமே வந்துட்டுது, வந்ததெல்லாம் ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது உங்களை விட்டு போயிடும். உங்களை விட்டு போயிருந்தனால போகும்போதே உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிடும். அதனால நீங்க மனசு அளவுல சுதந்திரமா லிபரேஷனா இருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வருதோ மனசளவில் என்னெல்லாம் வருதோ அதில் குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. எல்லாமே பாஸ் மார்க் கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். அப்போ மனசளவில் நீங்கள் சுதந்திரம் ஆயிட்டீங்கனாலே எல்லா வேலைகளுமே சுதந்திரமாயிடும். இப்போ நாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஏதோ ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறோம். எது சரி பண்ணணும், இது வேண்டாது வந்திருக்கு, இது வந்து இப்படி இது நீடித்தா நல்லாயிருக்கும், இது நீடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் ஏதோ டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறதுனால தான் மனசளவில் பிரச்சனை இருக்குது. மனசுல நீங்க அது எல்லாமே கரெக்ட் தான் சொல்லி எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருங்க. எல்லாமே சரி. ஓகேயா, இப்போ நான் ஒரு 10 மணி நேரம் தனியா இருக்கேன்னு வெச்சுக்கங்க. இப்போ டாட் எல்லாம் வருது, எல்லாத்தையும் ஓகே கொடுத்துக்கிட்டே இருந்தா அது எல்லாமே கரெக்டா இருக்குங்களா? எனக்கு ஓகே கொடுக்கிறது கூட நீங்க ஒரு வேலையை எடுத்து பண்ணீங்கன்னா வேண்டாம். நீங்க அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போகும். அங்க வர்றதெல்லாம் கரெக்ட் தான் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதான் எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கும். ஓகே கொடுக்கறதுக்கு ஒரு வேலையா வச்சிங்கன்னு சொன்னாலே அப்படி ஓகே கொடுக்கறனால உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குங்கிற மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக், ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் தாங்க நடக்கும். அதனால நீங்க பிஸ்னஸே பண்ணக்கூடாது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே எதுவுமே லாக்காது. ஏன்னா வந்ததெல்லாம் போயிடும். வந்ததெல்லாம் போகும் பொழுது உங்களுக்கு அங்கே எங்கேயுமே நிற்காது. எதுவுமே நின்னா தான் உங்களுக்கு அங்கே பிரச்சனையை கொடுக்கணும். வழிய வர்றதெல்லாம் உங்களை விட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே உங்க மனசு ஃப்ரீ ஆகிடும். அப்போ நீங்க அப்போ சும்மா இருந்தாலும் மைண்ட் லெவல்ல ஓகே எது நடந்தாலும் ஓகே அக்செப்ட் அது போட்டோம். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன நடக்குது. நீங்க எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நிகழுதுங்கிறத நீங்க நாளைக்கு வரணும்னு அடுத்த தடவை நான் வரும்போது கூட நீங்க கண்டிப்பா அது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் பண்ணி பார்த்தேன். கம்ப்ளீட்டா தாட் ஸ்டாப் பண்ண மாதிரி தோணுச்சு ஒரு 3 hours. ஓகே கொடுத்தா இது அது குழம்பி போய் நிக்கிற மாதிரி குழம்பி போய் ஸ்டக் ஆகி நிக்கிற மாதிரி தாட் எல்லாம் இருந்தது. நம்ம ஓகே கொடுத்தோம்னா அது நினைக்குது என்னடா இது இவ்வளவு நாளும் நம்மள துரத்திக்கிட்டு இருந்தா இவன் புதுசா நம்மள தூர விட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி ஸ்டன் ஆகி நின்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எதுவுமே இல்ல, தாட்டே இல்லாம நான் இருந்தேன். புரியுது, ஒரு 3 hours கிட்ட தாட்டு கம்மியா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஒரு 1000 தாட் ஒரு இடத்துல எனக்கு கவனம் உள்ள வரைக்கும் ஒரு 2-3 தாட் தான் வந்தது. அதுவும் நானும் ஒண்ணும் சொல்லல, அது வந்த மாதிரியும் தெரியல போன மாதிரி தெரியல அப்படி இருந்தா அது நான் எதையோ ரெகனைஸ் பண்றீங்க பாத்தீங்கன்னா ரெகனைஸ் பண்றதுமே ஒரு தாட்டு தானே. நம்மள தாட் இல்லாமலாம் இருக்காது. எப்பவுமே தாட்டு இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க ஒரு தாட் இல்லாம இருக்கோங்கிறத ரெகனைஸ் பண்றது கூட ஒரு தாட்டு தான். நம்மள தாட்டுங்கிறது இல்லாம இருக்காது, போராட்டம் இல்லாம இருக்கும். இந்த மனசு ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எதிர்பார்ப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு போராட்டம் வந்துட்டு இருக்கும். இப்ப நீங்க எதிர்பார்க்கறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கும் பொழுது எதிர்பார்ப்பு உங்களுக்கு நீங்க அடையிறதுக்குன்னு ஒரு இடமே கிடையாது. நீங்க எதையா ஒண்ணு எதிர்பார்த்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சாதான் ஒரு அடையிறதுக்கு ஒரு இடத்தை கிரியேட் பண்றீங்க. இல்லைன்னு சொன்னா இந்த இயற்கையான இயக்கத்தோட இயக்கமா நீங்க கலந்துடுறீங்க. அப்போ உங்க மனசே வந்து ஒரு இயற்கையா இயங்குறதுக்கு நீங்க இடம் கொடுத்துடுற மாதிரி ஆகும் பொழுது நீங்களே வந்து ஒரு லிபரேட்டட் கண்டிஷனுக்கு போயிடுறீங்க. அப்போ அதுக்காக இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்காது, எல்லாம் இருக்கும். அது நீங்கள் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அதில் என்ன ப்ராப்ளம்ங்கிறத கூட நீங்கள் இன்னொரு நாளில் கூட நீங்கள் கேளு. ஓகே, எனக்கு இப்போ ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கேன். நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்.
நிகழ்ச்சி எப்படி நடக்குங்கறத அப்படியே நீங்க ஒரு வார்த்தையை ஆக்கி சொல்லுங்க சொல்லி நீங்க இது பண்ணுங்க. அடுத்த தடவை நான் வரும்போது நாளே வர மாட்டேன், நாளைக்கு என்ன கிளம்ப மகரிஷி அவருடைய அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம மனசு வந்து ஒரு காந்தம் மாதிரி, காந்தம் அது அதை வச்சு நம்ம உடம்ப ஹீல் பண்ண முடியும். நம்மளுக்கு சக்கராஸ் இருக்க பிளான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எனர்ஜி சென்டர் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த மனசு அந்த அந்த இடத்துல போக்கஸ் பண்ணோம்னா அது வந்து ஹெல்த்தியா மாறும், அதுக்கு சில எனர்ஜி கிடைக்கும். மைண்ட் வந்து ஒரு காந்தம் மாதிரி, அத நம்ம நல்ல வழியில பயன்படுத்தி நம்ம உடம்பே சரி பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையானதையும் அடைய முடியும். ஐ மீன் சில பாயிண்ட் ஆஃப் வியூல லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியும் அடைய முடியுங்கிற மாதிரி ஒரு சில கருத்து தான் அந்த பயிற்சியில இருக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் யூஸ் பண்ணது கிடையாது, மெடிடேஷன் பண்ணிருக்கேன். அவங்க என்ன சொல்ல வரேன்னா, மனசு ஒரு காந்தம் சொல்றாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ் வந்து மேக்னெட் ஃபீல்டாகவும் ஃபீலிங் வந்து எலக்ட்ரி ஃபீல்டாகவும் இருக்குது. நம்ம உடம்புல மெசேஜ் டிரான்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட் ஃபீல்டு. நம்ம டெலிகாம்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அது விட எலக்ட்ரோ மேக்னெட் ஃபீல்டா தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா, இது காஸ்மிக் ஸ்பேஸ் எனர்ஜியோட அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிராவல் பண்ணி நம்ம நினைச்சதை ஈஸியா அடைய முடியும். அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இந்த வேர்ல்டு வைடா சொல்லிட்டு இருக்காங்க. மனசை யூஸ் பண்ணி நம்ம சின்ன விஷயம் சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு நம்ம உடம்பை யூஸ் பண்ணா நமக்கு முடிஞ்சளவு பண்ணக்கூடிய விஷயம் ஓகே. நம்ம எதிர்பார்க்க கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு சில டெக்னிக்கல் நம்ம எதிர்பார்க்கணும். இதை பண்ணா நம்ம ஈஸியா, உதாரணத்துக்கு என்னால ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஈஸியா, பிரச்சனை இல்லை. ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேன், 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அப்போ 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், அதுக்கு நான் என்னத்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற போது, இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மைண்டு இந்த மாதிரி நல்லவெல்லாம் எல்லாம் கொண்டு உள்ள கொண்டு வந்து சில கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது சார். ஐயா ஆக்சுவலி மைண்ட் நம்ம நீங்க சொன்ன மாதிரி விட்டுருங்கிறீங்க, ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, மைண்ட் வச்சுதான் எல்லாமே பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய ஐடியா என்ன ஐயா? இல்ல இப்ப நாம என்னன்னா, ஞானம் யோகான்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறோம். யோகான்னு சொல்லி சொன்னா செயல்படுத்தி எதையோ ஒன்னு சாதிக்கிறதுங்கிறதுனா யோகாவோட சேர்ந்தது. இப்ப அந்த யோக சித்திகள் அடையிறது, சில சக்திகள் அடையிறது, இந்த மாதிரி இதுகள் எல்லாமே கூட யோகாவோட சேர்ந்தது. இப்ப நாம சொல்றது வந்து லிபரேஷன்ங்கிற மாதிரி சொல்றோம். நீங்க லிபரேஷன் அடைஞ்சிருங்க, லிபரேஷன் அடைஞ்சவனுங்கன்னா லிபரேஷன் அடையிறதுக்கே பல வருஷம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலே லிபரேஷன்னா என்னன்னு புரிஞ்சுட்டானாலே லிபரேஷன் அடைஞ்சிடலாம். நீங்க லிபரேஷன் அடைஞ்சிட்டீங்கன்னா மைண்ட் வந்து லிபரேட் ஆயிருது. அப்படின்னா உங்க மனசு வந்து எதையுமே செய்யறதுக்கு ஒரு தகுதியான தன்மைக்கு மனசு மல்ல போயிருது. அப்ப மனசை வந்து எதை வேணாலும் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தகுதியை முதல்ல நம்ம அடைஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி சக்திகள் அடையணுமா, ஏதாவது வேலைகள்ல செயல்படணுமாங்கிறது அது ரெண்டாவது அம்சம். அது வந்து உலகியல் சம்மந்தப்பட்டது. அப்ப செயல் சம்மந்தப்பட்டதுக்கு மனசை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத அது நீங்க ஒரு டெக்னிக், அந்த டெக்னிக் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கு அதை பயன்படுத்திடுங்க. இப்ப நாம அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல, அது அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது இப்ப மனசை மட்டும் நீங்க லிபரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறதான் மெயின். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க பிறகு இது எல்லாத்துக்குமே உதவியா இருக்கும். நீங்க என்ன வேலை செஞ்சாலுமே அந்த வேலைக்கு உதவியா இருக்கும். சப்போஸ் நீங்க மனசுல ஏதோ ஒரு கெப்பாசிட்டி டெவலப் பண்ணணும்னாலும் கூட அதுக்கு கூட இந்த லிபரேஷன் உதவியா இருக்கும். அதனால இது ஒரு பேசிக் குவாலிபிகேஷனா முதல்ல இதை நீங்க அடைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் நீங்க சைடு தான் நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நிறைய க்வெஸ்சன் இருக்கியா, நான் இப்ப நல்லா கேக்க அந்த என்ன சொல்றது, இப்ப நீங்க வேலைக்கு வெயிட் பண்றாங்க, நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நீங்க இடையில அடுத்த போட்டு வாங்க. Okay, thanks.
மித்ரா பேசுங்க ஐயா. ஆ கேக்குது கேக்குதுங்களா? ஆ கேக்குதுமா கேக்குது ஐயா. வணக்கம். வணக்கம். நேத்து நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது பயந்துகிட்டேன். பயந்த பிறகு நான் அதை வந்து ஃப்ளோ ஆகட்டும்னு விட்டுட்டேன். அது ஆகிட்டு ஆனா நல்ல பயம் வந்துருச்சு. வந்த பிறகு எனக்கு வந்து இந்த மனசே இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துருச்சு ரொம்ப. அதனால இது செய்ய வேண்டாம்னு சொல்லுது இந்த மாதிரி இந்த மெத்தேடு அந்த மாதிரி சொல்லுது இல்லையா. தப்பா மனசு சொல்லிச்சுன்னா அவசியம் இல்லை, அப்படி எல்லாம் கிடையாது. மனசு எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆச்சுன்னு அந்த இது அம்சம் பயத்துல இருக்கிறோம்னா இந்த பயம் வந்து ப்ராமினா தெரியறதுனால அது நம்மளை ரொம்ப ஆக்கிரமிப்பு பண்ண மாதிரி பண்ணிடுறோம். அந்த மாதிரிதான் வந்து ஏதாவது சில உணர்வுகள்ல நம்ம ஆக்கிரமிப்பாயிடுவோம். மனசுங்கிறதெல்லாம் நின்று போகாது, அது வந்து ஏதாவது வழியில அது செயல்பட்டுட்டு தான் இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு சில உணர்ச்சிகள்லாம் லாக் ஆயிட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரம் கூட கொஞ்ச நேரம் அதுவும் திருப்பி திருப்பி இருப்பேன். அதுவும் கூட ஒரே உணர்வு திருப்பி அதே ஸ்டாட்டிக்கா இருக்காது, அது கூட புதுசு புதுசா தான் வரும். பயம் வந்தாலும் கூட நம்ம நினைக்கிறோம் கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது, உண்மையிலே கான்ஸ்டன்டான உணர்வு கூட கிடையாது. எல்லாமே மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசு தான், புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு வகையில நம்ம ரினியூவல் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதனால எல்லாமே நீங்க மொத்தத்துல என்னன்னா உங்க மனோரீதியான எல்லா பிரச்சனைக்கும் சுதந்திரங்கிற மாதிரி ஒண்ணு கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கும் சுதந்திரம் கொடுத்துரும், அதுவும் சுதந்திரமாயி போகும். அது எதுவுமே லாக் ஆகாது. நம்ம ஏதோ ஒண்ணு பண்றதுனால நீங்க அப்புறப்படுத்துன்னு நினைக்கிறதே கூட அது லாக் பண்ற மாதிரி தான். அதனால நீங்க அது எது வேணாலும் வரட்டும், எது வேணாலும் போட்டுங்கிற மாதிரி முழுக்க சுதந்திரம் கொடுத்துருங்க. மனோரீதி மன அம்சமா மனம் சம்பந்தப்பட்டதா எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துருங்க. சொல்ல போனீங்கன்னா இப்போ செயல்களோட சம்பந்தப்பட்டது கூட நீங்க ரெகனைஸ் பண்ணும்போது அது மனமா மாத்தி தான் ரெகனைஸ் பண்றீங்க. அதனால உங்களுக்கு மனசு மட்டும்தான் தெரியும். ஆனா இருந்தாலும் நம்ம என்னன்னா அது மனசு கடந்து ஏதோ ஒண்ணு ஒரு செயல் மாதிரி கூட நமக்கு தோணலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியறது ஃபீல் பண்றதெல்லாம் மனசாக்கி தான் ஃபீல் பண்றீங்க. அதனால நீங்க அகம் புறணி கூட பிரிக்க வேண்டியதுல எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இல்ல இந்த மாதிரி செய்ய வேண்டானே நினைக்குது அது. இல்ல அதையுமே நீங்க ஈஸியா எடுத்துடுங்க. அதுவும் கூட நீங்க இன்னைக்கு ஃபுல் டே அப்படிதான் செஞ்சேன், ஈஸியா எடுத்துக்கிட்டேன். அதனால கொஞ்ச நாளா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு இல்லாம போகும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தோன்ற வைக்குது. இல்ல அது வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கிடுங்க, அப்படி எதுவுமே போகாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா உங்க புரிஞ்சுக்கிட்டதே உங்களை பயமுறுத்துற மாதிரி இருந்ததுன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னா பயம் ஏற்படத்தான் செய்யும். அது அது உங்க இதனால ஏற்பட்டதுதான். அதனால அப்படி எல்லாம் ஒண்ணும் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் அருணன் சென்னை அவங்க கேட்க விரும்புறாங்க, அன்மியூட் பண்றான். வாழ் வளமுடன் ஐயா. ஆ சொல்லுங்க ஐயா. நீங்க யதார்த்த ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கீங்க. ஞான தெளிவு பெற்ற பிறகும் ஒருவர் தனது சமுதாய கடமைகளிலிருந்து நலிவு விடும் வாய்ப்பும் உள்ளதுன்றீங்க. அப்ப லிபரேஷன் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் சமுதாய கடமை ஆற்றாம போயிடுவாருன்ற அர்த்தத்தில் எழுதியிருக்கீங்களா, இல்ல என்னன்றது எனக்கு அந்த இடம் சரியா புரியல. நீங்க இப்போ அந்த நூல்ல உள்ளதெல்லாம் நீங்க பர்சனலா தான் கேட்கணும். ஏன்னா பப்ளிக்காவே அந்த நூல் வந்து பப்ளிக்கே நம்ம கொடுக்கல. சரி, ஆமா, நீங்க இது பண்ணி தான் கொடுத்தீங்க. ஆமா, பர்சனல் இதுக்கு மேட்டர் எடுத்துக்கிடுங்க. சரி சரி, உள்ள டிஸ்கஷன் வந்து பர்சனலா வச்சுக்கிடுங்க. சரி சரி, பொதுவா வந்து என்னன்னா நம்ம மொத்தத்துல நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது சில நேரங்கள்ல வந்து ஆன்மீகம்னுட்டு போறவங்க வந்து உலகத்தை புறக்கணிக்கிறது ஒரு போக்கு இருக்கு. அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த எண்ணத்தை நீங்க எடுக்க கூடாது, பொறுப்பு இருக்கு.
உலகம் இருக்குங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கணும்ங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். எனக்கு அவர் எந்த பகுதியில என்ன சொன்னாங்கிறது எனக்கு நினைவுக்கு வர முடியல. சரி, அவங்கள தனியா போன்ல காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு கூட பேசுங்க. சரி 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 சரிங்க சரிங்க. நன்றி நன்றி. ஓகே நன்றி அருணன், உங்களை மீட் பண்றோம். ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சுதீஷ் ஃப்ரம் லக்னோ அன்மியூட் பண்றேன். வாங்க சுதீஷ். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இந்த இப்ப நீங்க இந்த மொமெண்ட் டு மொமெண்ட் ஃபீலிங்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்றீங்க. நம்ம ஃபீல் பண்ணணும்னே அவசியம் இல்லை. ஏன்னா அது உண்மையிலே வந்து வந்ததெல்லாம் திருப்பி திருப்பி வர்றதுங்கிறது ஒரே மாதிரி கான்ஸ்டண்டா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் பயம் வருது, வருத்தம் வருது, கோபம் வருதுன்னு சொன்னா கான்ஸ்டண்டா ஏதோ ஒன்று ஸ்டாட்டிக்கா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அப்படி இருக்க முடியாது, அது இயற்கைக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா இயற்கையே வந்து மொமெண்ட் பை மொமெண்டா புதுசா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நமக்கு தோணுறதெல்லாம் உண்மைன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு தோற்றம் அப்படி இருக்கலாம், ஸ்டாட்டிக்கா இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்கலாம். தோற்றமா இருந்தாலும் அது மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசு தானிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அது எடுத்துக்கிறோம். ஆனா நம்ம அந்த 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 இது இப்ப என்லைட்டன்ட் ஆயிட்டா அந்த மாதிரி அது வந்து கிளியரா நம்மளுக்கு தெரியுமா, அனுபவப்படி பண்ண முடியுமா? அந்த இல்ல, நீங்க என்லைட்டன்மெண்ட்டே விசித்திரமா நினைக்கிறீங்க. அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, நார்மலா நினைங்க. எல்லாரும் இருக்கிறதுக்கு பேர் தான் எல்லார் மாதிரிதான் இருக்கும். என்லைட்டன்மெண்ட் ஆனாலும் இப்படிதான் இருக்கும்னுட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்க என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டான்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே பச்சையா தெரியும், சிவப்பா தெரியும். எல்லாம் விசித்திரமெல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. எல்லாமே இப்ப வந்து சில இந்த சினிமாக்கள்ல ஓடும்போது சிலர்லாம் ஸ்ட்ரக்கப் ஆகி ஒவ்வொரு ஃபிலிமும் தனித்தனியா துண்டு துண்டா தெரிகிற மாதிரி எல்லாம் சிலர்லாம் ஓடும். அப்படியெல்லாம் நமக்கு அனுபவங்கள்லாம் மாறி போயிருந்தது. ஒரே அனுபவம் தான் இருக்கும், நம்ம எதுலயுமே லாக் பண்ணிட மாட்டோம். வேற ஒண்ணும் இப்போ வந்து நீங்க வந்து இப்போ அந்த அனுபவம் அந்த என்லைட்மெண்ட் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த 40 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்றீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு கிடைச்சது. இப்ப இப்போ இப்போ நீங்க கொடுக்குற எல்லாருக்குமோ வந்து 2 இயர்ஸ் பிராக்டிஸ் யார் சில பேர் புதுசா வந்தவங்களுக்கு கூட அந்த என்லைட்மெண்ட் கிடைக்குது. அப்போ அப்போ வந்து நீங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க நீங்க வந்து அந்த இது லேர்ன் பண்ணிருக்கீங்க. அப்ப சில பேருக்கு ஈஸியா கிடைக்குது, அது வந்து ஒரு பாகுபாடு மாதிரி இல்லைங்களா? ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இல்ல? அங்க வந்து அது ஈஸியா தான் இருந்திருக்கு. நாம சுத்தி சுத்தி வந்திருக்கிறோம், நாம எதையோ எதிர்பார்த்து இருந்திருக்கிறோம். அது தெரிஞ்சாலுமே கூட இதை நம்ம என்லைட்டன்மெண்டா எடுக்கல, வேற எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து போனதுனால இது என்லைட்மெண்டாவே தெரியல. அதனால இது இதை தவிர வேற எதையோ ஒண்ணு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு போகும்பொழுது இதை நம்ம புறக்கணிச்சுட்டு தான் போயிருந்திருக்கோம். புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதபடி ஏற்றுக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருவோம். அதனால நாமளே புறக்கணிச்சிருந்துருக்கிறோம். நாம புறக்கணிச்சதை அப்புறம் நாம ஏற்றுக்கிட வேண்டிய ஒரு கட்டத்துல அதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப எல்லாருமே அதை உண்மையிலே நம்ம குழந்தைகளே அதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வரலையோடைய அந்த லிபரேஷன்ல எல்லாருமே குழந்தைகளுமே இருக்கிறாங்க. அதனால இதுல ஒன்றும் புதுசா ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி ஒன்றும் இல்லை. நாம வந்து சைக்கலாஜிக்கலா நம்ம ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கணும். ஏதோ ஒரு நாம ரொம்ப காலமா என்ன நினைச்சோம்னா ஒரு நல்ல அனுபவம் தான் என்லைட்டன்மெண்ட். என்லைட்டன்மெண்ட்னா ஒரு நல்ல அனுபவம் நம்மளை விட்டு போகாது. நான் எப்பவுமே நம்ம 24 மணி நேரமும் ஒரு நல்ல அனுபவத்தோடு இருந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் போராடிட்டு இருந்தோம். அப்போ அனுபவத்தை விடுற நல்லங்கிறது எல்லாருக்குமே இயற்கையாக தானே இருக்குது. அது நம்ம ஒரு இன்டலெக்சுவலா நமக்கு அந்த இதுக்கு வர முடியல. காரணம் என்னன்னு சொன்னா நம்ம யார் யாரெல்லாம் பின்பற்றினோமோ அவங்க எல்லாருமே ஒரு நல்ல அனுபவத்தை தான் அவங்க புறக்க பொருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல அனுபவத்துக்கு தான் வழிகாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால என்னன்னு சொன்னா இதை வந்து நம்ம வந்து நமக்கு வழிகாட்டினவங்க எல்லாம் தப்பா காட்டிட்டாங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சதை காட்டதான் செஞ்சிருக்கிறாங்க.
பட் அதனால நாம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சரியா காட்டியிருந்தாங்கன்னு சீக்கிரமே கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இப்போ இப்ப சில பேர் இப்போ கொஞ்சம் பேர் எல்லாம் இப்போ இப்போ இதுல இப்போ இந்த இதுல பார்க்கும் போதெல்லாம் தெரியுது அவங்க வந்து ஒரு மாசம் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா என்னன்னே தெரியாது இங்க உங்கள்ட்ட வந்து உடனே கிடைச்சிருச்சுன்றாங்க. சில பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வெளியில இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் கிடைக்கவே கிடைக்கல. அது ஏன் அப்படி ஆகுதுன்றதுதான் ஒரு இல்ல. இப்ப இவங்களுக்கு வந்து கிடைச்சவங்களுக்கு இவ்வளவுதான் மேட்டர், அவ்வளவுதான். பட் இருந்தாலும் என்னங்கன்னா இதை பத்தி ஒரு தெளிவான ஐடியா அவங்களுக்கு வரல சொன்னா இது ஈஸியா கிடைச்ச மாதிரி ஈஸியா விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எப்படி ஈஸியா வந்ததோ அப்படி ஈஸியா அவங்களுக்கு வேற இது ஆனா இது ஒண்ணு பெருசா இல்லையா நம்ம ஈஸியா கிடைக்கிற மாதிரி இது தவறவும் வேற ஏதோ இருக்குமோங்கிற மாதிரி எண்ணத்தை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஈஸியா கிடைச்சவங்க பல இடங்களுக்கும் போயிட்டு வந்தவங்களுக்கு இங்க வந்தானா போக மாட்டாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து இது ஒரு மேட்டரா தெரியாம இருந்ததுன்னா அங்க வரவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க எங்க எங்கேயோ போறவங்களுக்கு வேற எதையோ தான் பெருசா தருது, இது இது ஒண்ணுமே இல்லையேங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்க வரவே மாட்டாங்க. அவங்க அங்கதான் இது அவங்க அவங்க லைன்லதான் ஏதோ கிடைக்கும், ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா கிடைக்கும், வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்கும்னுட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க வேற எங்கேயோதான் போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க போற இடத்துல ஒரு தோல்வி அடைஞ்சு ஒரு இதுல ஒண்ணுமே இல்லையேன்ற மாதிரி ஒரு வெறுமைய ஃபீல் பண்ணா மட்டும்தான் அவங்க இங்க ரிவர்ஸ் ஆகி வர முடியும். அதனால அவங்க அவங்க வந்தாங்கன்னா திரும்ப மாட்டாங்க, கடைசி வரைக்கும் இங்கே இருப்பாங்க. சீக்கிரமா வந்தவங்க வந்து இது உங்களுக்கு இதுல வேற ஏதாவது ஒண்ணு இருக்குமோன்ற மாதிரி, ஏன்னா இது பழகி போயிடும். இந்த அனுபவம் வந்து பழகி போன பிறகு இது ஒரு சாதாரண சராசரியான விஷயமா தெரியும். அப்போ அவங்க இது இதை விடையும் வேற ஏதோ உயர்ந்தது இருக்குதோன்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னா வேற எங்கேயா கூட வேற எதையா கூட தேடுறதுக்கு வாய்ப்பு. வேற இன்னொன்று வந்து அந்த அனுபவம் இந்த மெடிடேஷன் அவுட்ரா இன்னருங்களா, வெளி வெளியில உள்ளதா ஆக்டிவிட்டி இல்ல இன்னருங்களா தெரிஞ்சுக்கலாம். இது மெடிடேஷன் மெடிடேஷன் மெடிடேஷன்ங்கிறது எல்லாமே இன்னர் தான், இன்னர் தான் இன்னர் தான் மனசை டிசைன் பண்ணி தானே மெடிடேஷன்லாம் வருது. உங்கள்கிட்டே வச்சுக்கணும், இந்த அனுபவத்திலேயே நம்ம நிரந்தரமா இருக்கணும், இது நம்மள வரா நம்ம தப்பு நம்மளை விட்டு போகாம பாத்துக்கணும், நல்ல அனுபவங்களா தான் வரணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு போராட்டமா மாறிடுது. அல்லது ஒரே அனுபவம் நீங்க எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிட்டது கூட உங்களுக்கு சகஜமாயிட்டுன்னு சொன்னா இன்ப துன்பங்கள் எல்லாருக்கும் மாதிரிதான் வந்துட்டு இருக்கு, ஒரு சராசரி மனிதன் மாதிரிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு, இதுல ஒண்ணு விசேஷம் இல்லையே இன்னிட்டு ஒரு எண்ணம் வந்துட்டு இருந்தா பழைய அனுபவத்தை தேடி வேற ஏதாவது கூட நம்ம போறதுக்கு வாய்ப்பு. இப்ப எனக்கு வந்து இந்த உங்க இதுல பாத்துட்டுதான் போயிட்டு இருக்கேன், சரி அந்த அடிக்கடி கேட்டுட்டு இருக்கேன், சான்ஸ் கிடைக்கும் போது அந்த மீட்டிங்ல வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு தோணல், எனக்கு வந்து அந்த அந்த அனுபவம் அனுபவிச்சு பாக்கணும், அந்த அதெல்லாம் ஒரு தோணல் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து ஒரு தாட்டா எடுத்துட்டு விட்டுடலாமா இல்ல அதுக்கு முயற்சி பண்ணலாமான்றது, முயற்சி பண்ணா இது என்லைட்மெண்ட் இது போயிடுமோ அப்படின்ற ஒரு டவுட். ஒரு நாளும் போகாது, நீங்க அந்த அனுபவங்கள் வேணும்னு நினைச்சா அனுபவங்களை அனுபவிச்சு கூட பாக்கலாம். தப்பு ஓகேங்க, ஏற்கனவே நீங்க அனுபவிச்சு வந்திருந்தீங்கன்னா திருப்பி போகணும்னே தோணாது, அனுபவிக்கவே இல்லைன்னு சொன்னா அந்த அனுபவம் எப்படிதான் இருக்குன்னு பாக்கணும்னா பாத்து. ஒரு ஒரு சில மெடிடேஷன் பண்ணும்போது அந்த சின்ன இந்த பாடியில இருந்து ஒரு பபுள்ஸ் எந்திக்கமே ஒரு மாதிரி லிப்டிங் ஆகிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்க ஸ்டார்டிங்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். ஆனா அதுக்கப்புறம் அது பிராக்டிசஸ் எல்லாம் கண்டினியூஸா இல்ல பண்ணல, அதெல்லாம் விட்டுருக்கேன். அப்புறம் வேற வேற பிரம்மகுமாரி சாது இது எங்கெங்க எல்லாம் போய் நல்லா சுத்திட்டு தான் கடைசியா இங்க வந்து உங்க இதுல வந்து சேர்ந்து. இல்ல உங்களுக்கு சஃபிசியண்டா அனுபவங்கள்லாம் இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆகி போச்சுன்னா எங்க போனாலும் ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல, உங்களை திருப்திப்படுத்துற மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. அது நம்ம எடுத்த எடுப்புலயே நம்ம வர்றாலும் ஒண்ணுதான், இல்ல நீங்க போய் சுத்தி வந்தாலும் ஒண்ணுதான். ஒரு ஃபுல் பாட்டில் அடிச்ச ஒரு அனுபவம் கிடைக்கும் இப்ப கிடைக்கும்ன்றதெல்லாம் சொன்னீங்க. ஆமா ஆமா, அது சில தியானங்கள் பண்ணதுனால ஏற்பட்டதுன்னு சொன்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களால பாடியால தாங்க முடியாது, அப்புறம் அது பாடியில சில உபாதைகளை கிரியேட் பண்ணும். அது அதுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா அது ஒரு வாட்டி ஒரு டச் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு
டச் பண்றதுன்னா உங்களுக்கு இடமே எடுத்த இடத்துல கிடைக்காதுல்ல, நீங்க கிடைக்காத எடுத்து அதையும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணாதான் கிடைக்கும், ஒரே நாள்ல கிடைக்காது இல்லையா? நன்றி சுதீஷ், உங்களை மீட் பண்றேன். வேற கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. என்ன பேச விரும்புறவங்க கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. எஸ் மேனகா அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். மேனகா நீங்க பேசலாம். ஐயா முன்னுரையில போட்டிருந்தீங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறது வந்து ஒரு நாவலையோ கட்டுரையோ படிக்கிற மாதிரி படிக்காம அத வந்து ரொம்ப உள்ளர்த்தத்தோட தியானிக்கிற மாதிரி படிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. அது தியானிக்கிற மாதிரி படிக்கிறதுனா அது அது எப்படிங்க ஐயா? எனக்கு அது எனக்கு அது புரியல. அதாவது மொத்தத்துல நீங்க ரொம்ப இன்வால்வ்மென்ட் ஆகி பண்ணணும்ங்கிறது. தியானம்னால இன்வால்வ் ஆகி பண்ணாதானே அது தியானம் ஆகுது. ஆமா, அதே மாதிரி நீங்க அந்த அந்த கருத்தோட தோய்ந்து படிக்கணும்ங்கிறதுக்காக சொல்றது. நீங்க ஏதாவது கம்பேர் பண்ணி படிக்கிறது வேற, அதுலயே கூட சேர்ந்து பிரயாணம் பண்றதுங்கிறது வேற. இப்ப மற்றபடி சில நூல்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா அந்த நூல்ல எப்படி சொல்லியிருக்காங்க அதை எப்படி சொல்லியிருக்காங்கிற மாதிரி பலதையும் ஆராய்ச்சி பண்ற மாதிரி வரும். ஒரே இதுல குவிந்து போறதுங்கிறது அது அந்த புக்கு மட்டும்தான் உங்களுக்கு மேட்டரா தெரியும். எந்த சப்ஜெக்ட்ல போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் மட்டுமே அது அதை பண்ணீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு வரும்போது அதுதான் தியானம்ன்ற மாதிரி. படிக்கிறத தவிர வேற எதையுமே இது பண்ணக்கூடாது. படிக்கிறத நீங்க விசுவலைஸ் பண்றதுலதான் கவனம் இருக்கணும். இந்த படிக்கிறது எதோட கம்பேர் பண்றாங்க எதோட கம்பேர் பண்றாங்கன்னு சொல்லி மற்ற புக்குகளை பத்தியோ மற்ற கருத்துக்களை பத்தியோ நினைக்காதபடி இருந்தீங்கன்னா நீங்க எதுல இன்னும் வரீங்களோ அதை மட்டும் தியானிக்கிறீங்கன்ற மாதிரி ஆகும். அப்புறம் என்னோட இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க என்னோட உங்களோட புக்ஸ்ல வந்து ஒரு சிலது வந்து இதுக்கு முன்னாடி எழுதுனது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த ஞானத்துக்கு முன்னாடி எழுதுனதுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஞானத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகங்கள் என்னென்ன, ஞானத்துக்கு அப்புறம் எழுதுனது என்னென்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாங்க? கேட்டீங்களா அனுஷ்டான ஆன்மீகம்லாம் ஞானத்துக்கு முன்னால எழுதுனது. ஓ ஓகே ஓகே. அனுஷ்டான ஆன்மீகம் ஆன்ம ஞான ரகசியம் சொல்லி ரெண்டு புக்கு போட்டுருக்கோம். ரெண்டு புத்தகம் வந்து ஞானத்துக்கு முன்னால எழுதுனது. நம்ம பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல எழுதுவோம். இப்ப கூட சில அந்த அனுஷ்டான ஆன்மீகத்துல தியான பயிற்சிகள் எல்லாம் கூட கொடுத்துருப்போம். ரெண்டு புக்கா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தேன். நிறைய அது சிலவங்க கூட இப்ப கூட பயிற்சி பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ற காலத்துல எழுதுன நூல் அதெல்லாம். ஓ, அந்த அனுஷ்டான ஆன்மீகமும் ஆன்ம ஞான ரகசியமும் அந்த ரெண்டு நூலை தவிர மற்ற எல்லாமே ஞானத்துக்கு அப்புறம். ஞானத்துக்கு அப்புறம். சரிங்கய்யா சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. நன்றி மேனகா, உங்களை மீட் பண்றேன். ஐயாட்ட கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் சைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ராதாகிருஷ்ணா ஃப்ரம் சிங்கப்பூர், அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நான் ராதாகிருஷ்ணன் பேசுறேன். ஐயா நம்ம நம்ம பிரவாக முறைப்படி இப்ப என்னன்னா நோ கில்டி ஃபீலிங், நம்ம நம்ம தப்பே செஞ்சிருந்தாலும் அது முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்காக வந்து நம்ம வந்து எதோ அதை பத்தி கில்டி ஃபீலிங் பண்ண வேணாம், முடிஞ்சது முடிஞ்சிருச்சு அடுத்தது போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ரியல்லாவே ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு பக்கம் இருக்கு நம்ம முறைப்படி. ஆனா ஒரு புறவ வாழ்க்கையில வந்து இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து ஒரு பண உதவி செய்யறான்னு வைங்களேன். ஆக்சுவலா நம்ம செஞ்சிருக்கோம் அந்த அந்த பணத்தை கடனா தான் கொடுக்கறான்னு வைங்களேன்.
கடனா கொடுக்கறோம், ஆனா அதை வாங்குறப்ப வந்து நம்மளுக்குதான் ஒரு தயக்கம் வருது. இது வந்து எதுக்கு கேக்குறேன்னா, ஒரு சின்ன பசங்களுக்கு கூட தெரியும், இது லாஜிக்கலா பாத்தீங்கன்னா வாங்கினவங்க வந்து திருப்பி கொடுக்கணும். தொழில் முறையிலயும் அப்படிதான், வாங்கினவங்க திருப்பி கொடுக்கணும். ஆனா வந்து இப்ப நாம் கேக்குறவங்களுக்கு தான் ஒரு தயக்கம் வருது. இது இது என்ன எப்படி ஒரு லாஜிக்காவே இல்லையா? ஆனா இந்த மாதிரிதான் எனக்கும் இல்லை, பெரும்பாலும் என் ஃப்ரெண்டு கூட அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. அதே மாதிரி இப்ப யாராவது ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்றாங்கன்னு வைங்களேன், பொருள் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க, வாங்கி வாங்கிடுவாங்க. அப்புறம் அவங்க அந்த அதோட காசு தரலன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட அந்த காசை கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு தயக்கம் இயற்கையாவே வந்துருது, ஒரு தயக்கம். இது எதுக்கு, இது எதனால அப்படின்றதுதான். இது ஒரு நாகரிகம்ங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த காலத்துல ஒரு எட்டிக்கெட்டு நாகரிகம் அப்படின்னு வச்சிருக்கிறவங்களா, மேனர்ஸ் நீட்டு சொல்லி வரும்பொழுது அது கொஞ்சம் அதுல ஏதோ வகையில நம்ம அதை டிமாண்ட் பண்றது ஒரு இருக்கிற மாதிரி அது இருக்கு. அது இயற்கையா இருக்கதான் செய்யுது. அது அதுவும் அதுவும் இயற்கையா நீட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இல்ல இப்ப நம்மளுக்கு அந்த பணம் வந்து தேவைன்றப்ப கேட்க வேண்டியது, நீங்க அதையும் ஒதுக்கிட்டு நீங்க கேட்க வேண்டியதுதான். ஆ அதான் அதான் கேக்குறேன். இப்ப ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பணத்தை தான் பொருளை தான் கேட்க போறோம், அப்ப வந்து அந்த ஃபீலிங்க ஒதுக்கிட்டு கேட்டுடலாமா அப்படின்றது. அதாவது அவங்களும் மனசு வருத்தப்படாதுன்னு பாலிஷா கேட்டுக்கிட்டு நீங்க பாலிஷா கேட்க வேண்டியது. சரி சரி சரி, உங்களுக்கு ஏதாவது செலவு தேவை இருக்குங்கிற மாதிரி நீங்க உங்களுக்கு முதல்ல உங்களுடைய செலவை நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். கேக்குறத விட உங்களுடைய செலவை சொல்லிட்டீங்கன்னாலே இன்டெரக்டா பணத்தை கேக்குறீங்கன்னு தான் அர்த்தம். அது ஏதோ வகையில பாலிஷா அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரி சரி சரிங்க, புரியுது புரியுதுங்க, ரொம்ப நன்றியா. ஓகே ராதாகிருஷ்ணன், உங்களை மியூட் பண்றேன். தேங்க்யூ. கோபாலகிருஷ்ணன் சுந்தரம் அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா நான் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? சவுதி அரேபியா. சரி சொல்லுங்க. ஐயா வணக்கம். இங்க தான் ஃபர்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்றது. சரி. ஐயா வணக்கம். நான் ரொம்ப காலமா இங்க ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்துட்டேன். நேட்டிவ் ஈரோடு. 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 வருஷமா வெளிநாட்டுலயே இருந்துட்டேன். இப்ப என்னன்னா நினைக்கிறேன் செயல் இப்ப கேக்குதுங்களா? அப்படிங்களா? மைக் சில விஷயம் செய்யணும் செய்ய முடியல. அதாவது காலையில நான் நேரமா எந்திரிக்கணும். ஒரு வாரம் நினைக்கிறேன். ஏ வீடியோ கட் பண்ணுங்க. வீடியோ கட் பண்ணி வீடியோ என்ன ஓடிட்டு தர வீடியோ என்ன ஓடிட்டு இருக்கு. வீடியோ கட் பண்ணுங்க. இன்னும் வாய்ஸ் நல்லா கிளியரா கேக்கும். சூப்பர்ங்க. அதான் இப்போ நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி காலையில நேரமா எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு வாரமா நினைக்கிறேன். ஆனா என்னால எந்திரிக்க முடியல. காரணம் என்னன்னா நான் வீட்டுல இருந்து வேலை செய்யறேன், யாரும் என்னை கேக்குறதுக்கு இல்லைன்னு சொல்லி மெல்ல ஒரு 8 மணினா 7:40 அந்த மாதிரி தான் எந்திரிச்சு வேலையை ஆரம்பிக்கிறேன். ஆனால் நான் காலைல எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், புற செயலாம் கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது ஆனால் அதை செயலுக்கு கொண்டு வர முடியல. சரி,
எந்திரிச்சா போதும் மெல்ல எந்திரிச்சு வேலை செஞ்சோம்னா போதும் அப்படின்னு சொல்லி தோணுது. இல்ல நீங்க முதல்ல அந்த அலாரத்தை தொடர்ந்து வச்சுட்டே இருங்க, இன்னைக்காவது ஒரு நாளைக்கு பண்ணி தோணிடும் அன்னைக்கு. அது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில நீங்க நீங்க படுக்கும் போது இளமோன நின்று படுக்கிறீங்க, அது அந்த அலாரம் அடிக்கிறது என்ன வர மாட்டேன். இல்லைங்க படுக்கும் போது நான் வந்து நினைப்பேன், சரி நீங்க நைட்டு 10 மணிக்கு படுத்தா காலைல 6 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அப்படியே மொபைல் பார்த்துக்கிட்டு யூடியூப் வீடியோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு 12:00 ஆயிடுது, படுத்தோம்னா காலைல எந்திரிக்க முடியல. இல்லைங்க 10 மணிக்கே படுத்தாலுமே கூட காலையில் எழும்ப முடியாமல் போகலாம், அது வாய்ப்பு. அதனால நீங்க மொத்தத்தில் வந்து அந்த எழுமணிட்டு முடிவு பண்ணுங்க. எழுமன பிறகு உங்களுக்கு சில வேலைகள் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுப்பி வைங்க. ஆஃபீஸ் போற மாதிரி இருந்தா ஆமா, எழுமன உடனே உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னு சொன்னா எழும்ப ஆரம்பிச்சுருவீங்க. சண்டை போட வேண்டாம் முடிவு பண்ணுங்க, அந்த முடிவு அதுவா செயலுக்கு வர்ற மாதிரி பாத்துக்கணும். ஆமாங்கய்யா, கில்ட்டியா ஃபீல் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு முடிவு பண்ணிட்டு அது தானா செயல்படுற மாதிரி பாத்துக்கணும். ஓகேங்க, நன்றிங்கய்யா. ஓகே, நன்றி கோபாலகிருஷ்ணன், உங்களை மீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அருணம் சென்னை வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். அன்மியூட் பேசுங்க. அனூர் முகமது அவங்களை அனூர் முகமத் வாங்க நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் மலேசியால இருந்து டைப்பிங், மலேசியா டைப்பிங்ல இருந்து பேசுறேன். சரிங்க சரிங்க. பாபுலால் சார் ஐயா நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ஐயா இப்ப வந்து இப்ப பாருங்க, எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. இது வந்து இறைவனுடைய ஒரு செயலோ இல்ல இறைவன் உங்க மூலமா எனக்கு ஒரு நல்ல ஒரு இதை காட்டியிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். எப்படின்டா வந்து விளங்குதுல ஐயா? நான் விளங்குது. இப்ப நான் வந்து ஏறக்குறைய ஒரு 30-35 வருஷம் அதான் ஐயா நான் வந்து பாருங்க, இந்த மனசுனால நான் ரொம்ப சஞ்சலப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். ஊர்ல இருக்கையிலும் சரி, இங்க மலேசியாவில வந்து இருக்கையிலும் சரி, அதிகமான மன வியாபாரம் பண்ற இடத்துல உள்ள பிரச்சனைகள் இதுலனால நான் வந்து இதான் உங்களுடைய பேச்ச அந்த இதை உங்களுடைய வீடியோ உங்களுடைய யூடியூப் இது எல்லாத்தையும் கேட்டு பிறகு
எனக்கு வந்து அந்த பாருங்களேன் நான் அவ்வளவு நாள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து இறைவனுடைய இறைவன் கடுத்தாப்புல உங்களை நான் இது பண்றேன். இறைவனுக்கு எடுத்தாப்புல இப்ப உங்களுடைய பேச்சை கேட்டு நான் வந்து இப்ப நான் மாத்திரையே சாப்பிடுறது இல்லை ஐயா. ஆண்டங்கிறவனால நல்லபடியா தூக்கம் வருது, எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப மனசுல நான் எதையுமே கொண்டு வர்றதே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அதை அப்படியே நான் ஃபாலோ பண்றேன். மனசுக்குள்ள நான் எதையுமே கொண்டு வர்றது கிடையாது. அதுல இருந்து எனக்கு ரொம்ப நல்லபடியா இருக்கு. நல்லா வேலை செய்ய முடியுது, நல்லா வேலை செய்ய முடியுது, நல்லா நல்லாவும் தூக்கம் வருது. எந்த ஒரு ஒரு கோபமான ஒரு இதோ மனசுக்கு சஞ்சலமான விஷயங்களோ யாரும் சொன்னாலும் கொண்டாலும் நான் எதையுமே பொருட்படுத்துறதே இல்லை. மனசுல அதை வச்சுக்கிறதே கிடையாது. மனசு பக்கம் அதை நான் கொண்டு வர்றதே கிடையாது. எல்லாத்தையுமே வந்து டேக் இட் ஈஸியா ரொம்ப இது பண்ணிக்கிறது. நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு மட்டும் மனசுல வந்து எதிர்த்து மனச வச்சுதானே நம்ம வேலைகளும் செய்யணும். வெளிப்புற புற வேலைகள் செய்யக்கூடியதுக்கு கண்டிப்பா மனசு வேணும். அதுக்கு மட்டும்தான் மனச நான் வந்து அதை பாய்ச்சிக்கிறது. மற்றபடி வேற எதுவுமே நான் செய்யறது இல்லை ஐயா. இப்ப என்னமோ தெரியல, இது இறைவனுடைய ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, இறைவனுடைய ஒரு அதிசயம் தான். இறைவன் நடத்தி காட்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். அது உங்க மூலியமா எனக்கு நடந்திருக்கிற போகல. ஏன்னா எனக்கு வேற யாருமே இந்த மாதிரியான ஒரு இது சொல்லலையே. எத்தனையோ டாக்டரை பார்த்துருக்குறேன். மதுரையில டாக்டர் ராமசுப்ரமணியம் இருப்பாரு, சைக்காட்ரிக் டாக்டரு, அவர்கிட்ட எல்லாம் பார்த்துருக்குறேன். எதுவுமே யாருமே எல்லாம் மாத்திரையை தான் சாப்பிட்டா சொல்றாங்க. இல்லாக்காட்டி வந்து சில பேர் வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கவுன்சிலிங்லையும் வந்து ஆனா நீங்க சொன்ன இது ஒரு இதுதான் வந்து எனக்கு எனக்கு வந்து அது ஒரு அது ஒரு பெரிய ஒரு வைத்திய முறை. உண்மையான வைத்திய முறை நீங்க சொன்ன வைத்திய முறை தான். மனநோய்க்காரங்களுக்குள்ள மனநோய் வைத்திய முறையே நீங்க சொன்னதுதான் சார், ஐயாவுடைய முறை தான். இது ரொம்ப ஒரு அரிதான இது. யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பேர் எத்தனையோ பேரு டெப்ரெஷன் அன்சைட்டி அப்படி இப்படின்மா அலைஞ்சுக்கிட்டு திரியறாங்க. மாத்திரையை வாங்கி திங்கிறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் யாருமே கிடைக்கல. ஒரு இப்ப இந்த மாதிரி இப்ப ஐயா நீங்க இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு மிஷன் இருக்கு, இந்த மாதிரி இப்படி இப்படிலாம் செய்யறாங்க, வழிகாட்டுறாங்க அப்படின்ட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப மக்களுக்கு நானும் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஆட்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. சரி, எனக்கு கேள்வி கேக்குறதுக்கு தெரியல. என்ன கேள்வி நான் கேட்கணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு கேள்வி வரல. நடக்கிற கேள்வி பதில கவனிச்சுக்கிட்டு இருந்தா போதும். நான் நடக்கிற கேள்வி பதில ரொம்ப கவனிக்கிறேன் ஐயா. நான் ரொம்ப கவனிக்கிறேன். ரொம்ப உங்களுடைய வீடியோக்களை பாக்குறேன். யாரு பேசினாலுமே வந்து யாரு மத்த உங்களுடைய சிசிய பிள்ளைங்க யாரு பேசினாலும் அவங்களுடைய லைவா உள்ள இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீங்க வந்து யூடியூப்ல போட்டுறீங்கல்ல, நான் யூடியூப் அதை கண்டிப்பா பாப்பேன். பாத்துக்கிட்டு நான் அதை தெரிஞ்சுக்கிருவேன். சொல்ல அல்லாவுடைய கிருவினால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இனிமேல் எப்படின்னு தெரியல. இனிமேலும் எதுவுமே வராது, எந்த ஒரு இதுவும் வராது அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. உங்களுடைய அந்த உங்களுடைய ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி தான் வந்து மக்களுக்கு ரொம்ப ஒரு இதை கொடுத்துருக்கு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. பெரிய ஆச்சரியம். நான் வந்து டெய்லி மாத்திரை, ஒவ்வொரு மாத்திரை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு டெய்லி மாத்திரை போடாத அன்னைக்குண்டு ஐயா. இப்ப பாருங்க உங்களுடைய பேச்ச நான் கேக்குறதுக்கு முந்தி நான் மாத்திரை போடாம ஒரு நாள் படுத்தா கூட எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. இது பயமா இருக்கு. ஆஹா, மாத்திரை போடாம படுத்திருக்கிற மாதிரி தூக்கம் வருமா அப்படி இப்படின்ட்டு ஒரே மனசுக்குள்ள அதே கேள்வி இதாத்தான் இருக்கேன். நானும் என்னென்னமா பண்ணி பார்ப்பேன். ஆனால் வந்து உங்களுடைய இந்த ஒரு வழிமுறை வந்து இதுதான் எனக்கு வந்து சரியான முறையா எனக்கு அமைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப அமைஞ்சிருக்கு. ரொம்ப 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 இதா இருக்கு. இறைவன் வந்து உங்களை காட்டியிருக்கேன். இறைவன் கிடைத்தாப்புல உங்களைதான் நான் சொல்றேன். வேற ஒண்ணுமே இல்லை ஐயா. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பாருங்க, நம்ம எப்படி ஐயா ஒரு திடீர்னு ஒரு இந்தியாவுக்கு வந்துடுறோம். ஒரு சொந்த பந்தங்க வீட்டுல ஒரு நாலஞ்செல்லாம் தங்கிடுறோம். எங்க போனாலும் மாத்திரை எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு.
மாத்திரை முடிஞ்சா இப்ப முடிஞ்சிருமா நாளைக்கு முடிஞ்சிருமா மாத்திரை முடிஞ்சுமா டாக்டரை பாக்கணுமா அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா இதே ஒரு பெரிய டென்ஷன். இப்ப எதுக்குமே வேலை இல்லாம போச்சு ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி முகமது, ரொம்ப சந்தோஷம். நீங்க கிளீனா இயற்கையா அப்படியே இருக்கிறத அப்படியே சொன்னது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகட்டும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு முறை இருக்கிறது இல்ல, மருந்து எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கு. இதுதான் ஒரு முறை தான் மருந்து, இது ஒரு மருந்து தான் அது. ஐயாவுடைய பேச்சு இந்த அவருடைய அவளை ஃபாலோ பண்றது இருக்க, இது வந்து ஒன்னு தவறான வழியோ கிடையாது. இதுவும் ஒரு விதம் மருந்து, அவங்க சொல்லக்கூடிய முறையில உள்ள ஒரு ஒரு மருந்து தான் இது. ஆமா, அந்த வகையில தான் நான் இதை பாக்குறேன். இது சரி சரி முகமது, உங்களை நான் மீட் பண்ணேன், வெயிட் பண்றாங்க ஐயாவும், டைம் ஆயிடுச்சு ஐயா. ஓகே, ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, மீட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் அருணம் சென்னை ஐயா, டைம் ஆயிடுச்சு. வணக்கம். அதாவது நம்ம அலாரம் வச்சு எந்திரிச்சோம்னு வச்சுக்கோங்க, மனசு ஒரு பதட்டமான சூழ்நிலையை தான் உருவாக்குது. ஆனா அதே நேரத்துல நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை மணிக்கு நம்ம எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வைக்காம எந்திரிச்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த டைமுக்கு நம்ம எந்திரிச்சிடுறோம். அதனுடைய காரணங்கள் என்ன இருக்கு? இப்ப நம்ம அலாரம் வச்சு எந்திரிக்கும் போது உடம்புல ஒரு பதட்டம் இருக்கு, எந்திரிக்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல நம்ம இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு மனசளவுல நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு படுத்துட்டோம்னா கரெக்டா அந்த டைமுக்கு முன்னாடி கூட ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம எந்திரிச்சிருவோம். இது எதனுடைய செயலா இருக்கும், மூளையினுடைய செயலா இல்ல இதனுடைய செயலான்றதுதான் கேட்கும். எல்லாமே மூளையினுடைய செயல் தான். மூளையில நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க, மனசுங்கிறதே மூளையில இருந்தாலும் வருது. அதனால செயல் தான் மூளையினுடைய செயல் தான். பட் இருந்தாலும் வந்து நீங்க வந்து இப்ப அலாரம் வைக்கலன்னு சொன்னாங்கன்னா இடையில எப்பப்பெல்லாம் முடிப்போருமோ அப்பெல்லாம் நீங்க வந்து எட்டி பார்க்க வேண்டியிருக்கும். டைம் என்ன நிட்டு என்ன எவ்வளவு நேரம் இருக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு நிட்டு எட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அதுவே தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். பிறகு அதனால என்ன இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அலாரம் அடிக்க வேண்டிய வர்றதுக்கு முன்னால முடிச்சு முடிச்சு படுத்ததுனால அலாரம் அடிக்கிற நேரத்துல ரொம்ப கிளைப்பாயிரும். இல்ல இல்ல வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல அப்படி இல்ல. என்ன ஆகுதுன்னா அலாரம் வச்சுட்டு படுத்துட்டு ஆனா அந்த அலாரம் பண்ற டிஸ்டர்ப விட நம்ம அலாரம் வைக்காம எந்திரிக்கிறோம் இல்லைங்களா, அதுல எந்த எந்த ஒரு அசதியும் இல்ல எதுவும் இல்ல. சில நேரங்கள்ல நமக்கு அலாரம் வைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாம இருக்கும், நம்ம எழும்ப வேண்டிய நேரம் இருக்கும், அந்த நேரத்துல நம்ம எழும்புறதுக்குதான் பண்ணி ஆகணும். ஆனா அந்த நேரத்துல சில நேரங்கள் எழும்ப முடியாமலும் போயிருக்கலாம், எழும்புற நேரங்கள்ல எழும்பிடுறேன் எழும்பாமலும் போயிடும். ஆனா சில ஆனா அந்த அலாரம் வச்சுட்டு எந்திரிக்கும் போது நம்ம உடல் அளவுல ஒரு டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு மாதிரியான அதிர்வுகளை கொடுக்கும்போது நம்மளால எந்திரிக்க வேண்டியதாய் போகுது. அப்போ உடம்புல ஒரு சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரிங்க சரிங்க அல்ல அததான் சொல்றேன். நன்றிங்க. ஓகே அருணன், உங்களை மீட் பண்றேன். மோகன்ஜி லாஸ்ட் பர்சன், நான் மீட் பண்ணிடுறேன். மோகன் நன்றியா.
ஸோ இன்னொரு நன்றி சொல்லணும், அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா வந்து நான் வாழ்க்கை ஃபுல்லாக போராடிட்டே இருந்திருப்போம் இந்த புரிதல் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நான் லாஸ்ட் ஒரு 2.5 வருஷமா மெடிடேஷன் பண்ணுறேன். ஸோ நான் நடக்கும்போது மெடிடேஷன் பண்றது, என்னோட மெடிடேஷன் டைமிங் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ டைம் ஆக ஆக ஒரு டைம்ல வந்து எனக்கு நான் தாட்டை ஃபாலோ பண்ணி போறதில்லை, ஆனால் தாட் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த கேப் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், என்னடா அது நம்ம பண்ணவே முடியலையே, இந்த கேப் வந்து தாட்டை என்னால் அடக்கவே முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் யூடியூப்ல அவங்க வீடியோவை பார்த்தேன் நான். ஸோ அந்த டைம் அந்த வீடியோ நான் பார்க்காம இருந்தேன்னா இன்னமும் நான் போராடி தான் இருந்திருப்பேன். ஓ அந்த மைண்ட் லெஸ்ட் போயிட்டா தான் நம்ம நேனோட முடியும் அப்படின்னு. இது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக கூட இது போயிருக்கலாம், மேபி நான் அந்த புரிதல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த புரிதலுக்கு என்னோட நன்றியா. ஸோ என்னோட நல்ல நேரமும் தெரில, நான் இந்த 2.5 வருஷத்துல இந்த புரிதல் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதுவே எனக்கு வந்து இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமா இதை புரிஞ்சுக்க முடியாம. அப்போ வந்து எனக்கு ஒரு க்வெஸ்சன், நீங்கள் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கும்போது அந்த இடத்துல அந்த நிமிஷம் நீங்கள் எந்த மாதிரியா ஃபீல் பண்ணியிருந்தீங்க, என்னடா அது? இல்லை அதான் நமக்கு வந்து இது போல சாதாரண விஷயமா இருந்திருக்கு, நம்ம மலையை தூக்கிட்டு இருந்திருக்கிறோம் கிடைச்ச வரைக்கும். இப்போ நீங்க எப்படினாலும் 2.5 வருஷம் நீங்க முயற்சி பண்ணதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கும், ஒரு நல்ல அசியம். என்னால ஈஸியா ப்ளஸ்ஸா எடுத்துக்கிடுங்க, அதையும் ப்ளஸ்ஸா. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி மோகன், உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ சார். ஓகே அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் அனைவருக்கும்.